ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வென்ட்ரோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விர்ச்சுவல் டெபிட் கார்டுனா என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். விர்ச்சுவல் டெபிட் கார்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ண டெபிட் கார்டு மாதிரி தான். அதுவும் நார்மல் டெபிட் கார்டை ஏடிஎம் வித்ட்ரால் அண்ட் டெபாசிட்க்கு யூஸ் பண்ணுவோம், ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் உங்கள் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க உங்கள் டீட்டெயில்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு விர்ச்சுவல் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறது தான் சேஃப். அது எப்படி சேஃப்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் ஆன்லைன் SBI.com டைப் பண்ணுங்கள், லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனதோ மேலே இ சர்வீசஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இ கார்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. அதில் எஸ்பிஐ பேங்க் விர்ச்சுவல் கார்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த விர்ச்சுவல் கார்டில் 100 ருபீஸ்லேருந்து 50,000 ருபீஸ் வரைக்கும் காசை லோட் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டில் டைப் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுங்க. இது மாதிரி ஒரு விர்ச்சுவல் கார்டு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். அதில் நார்மல் டெபிட் கார்டில் இருக்கிற மாதிரியே கார்டு நம்பர், சிவிவி, எக்ஸ்பிரி டேட்னு எல்லாமே இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி சேஃப்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த கார்டை ஒன் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் கார்டை கிரியேட் பண்ண 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் இந்த கார்டு எக்ஸ்பிரி ஆகிடும். உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ விர்ச்சுவல் கார்டு ரொம்ப ரொம்ப சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching. Now it's time to discover more. Simply click on the screen to subscribe to our channel, watch another video, and visit our webpage.